உங்கள் மாடித்தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான நாட்டு விதைகள், மண்புழு உரம், கோகோ பீட்டு, புண்ணாக்குகள், க்ரோ பேகு, ஃபெர்டிலைசருன்னு எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹாய்னு, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும். கூரியர் மூலமா எல்லா இடத்துக்கும் நம்ம அனுப்பிச்சி வைக்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். போன வீடியோவில் வந்து நம்ம மாடித்தோட்டம் ஃபுல் டூர் பார்த்துப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து மாடியிலே விளைஞ்ச, இயற்கை முறையில் விளைஞ்ச காய்கறிகளை அறுவடை செய்ய போகிறோங்க. நிறைய காய்கறிகள் இருக்குது, ரேர் வெரைட்டி, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சென்னையில் கிளைமேட்டு செம்மையாக இருக்குது, இன்றைக்கி அறுவடை செய்ய தான் போகிறோம். சரிங்களா? என்னப்பா இந்த ஒரு பெரிய விவசாயி, ரொம்ப நாளாக சிவரு வீடியோவில் வந்து ஸ்கூல் போயிடுவார் காலையில், ஆனால் இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால இன்றைக்கி அறுவடைக்கு வந்திருக்காரு. அப்புறமா முக்கியமாக எல்லாருக்கும் ஒன்று சொல்லிடணும், அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீபம் எப்படி ஒளி வீசி நம்மளுக்கு வெளிச்சத்தை தர மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். வாங்க இன்றைக்கி அறுவடைக்கு போயிடலாமா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்பெஷலே வந்து கத்திரிக்காய் தாங்க. வாங்க போகலாம், கத்திரிக்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மித்திரன் அந்த கட்டு எடுத்துகிட்டு வாப்பா, இங்கே பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். வெள்ளைப்பூச்சி, வெள்ளைப்பூச்சியில் போய் நிறைய வரும், பார்த்து அடிக்கடிக்கு எடுத்து நசுக்கி போட்டுருங்க. அதுதான் ஒரே வழி கத்திரிக்காயில் நல்லா அறுவடை எடுக்கணும் அப்படின்னா, இதை தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அதை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன், டெய்லி ரெகுலராக செடிகளை வந்து பார்க்குறது. ஓகே வாங்க இந்த பக்கம் வாங்க. இது வந்து காளான் கத்திரிங்க, மடிப்பு கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. மடிப்பு மடிப்பாக வரும். இது எப்படின்னா அதை பாருங்கள், அப்படியே ஒரு ஒரு லேயராக அப்படியே ஒரு மடிப்பு மடிப்பாக வரும். நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும், இன்னும் நல்லா உருண்டியாக வருங்க. இது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஐயம்பாளையம் கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அப்புறம் பச்சை கத்திரி இருக்குது, பச்சை கத்திரி கட் பண்ணிடலாம். வாங்க ரெண்டு காய் மட்டும் போதும். இந்தப்பா பச்சை கத்திரி. இப்போ நம்ம அடுத்ததாக கட் பண்ண போகிறது செடி தம்பட்டை அவரை. முத்துனது நிறைய விட்டுருக்கேன், அதை பிஞ்சாக இருக்கிறது மட்டும் கட் பண்ணலாம். வாங்க இந்தாங்க, இதெல்லாம் பிஞ்சு தான், இதெல்லாம் கட் பண்ணலாம். முத்துனது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், கல் மாதிரி இருக்கும். இந்த பிஞ்சினா அதை பாருங்கள், நல்லா பெண்டாகும். தெரிதுங்களா எவ்வளோ அழகு பெண்டாகுது பாருங்கள். இது பிஞ்சி, இது நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அங்கே நிறைய காய்கள் இருக்கும். வாங்க போகலாம். இன்றைக்கி பொரியல் வேறு லெவலில் வரப்போகுது போலுது. செடி தம்பட்டையா வர இந்தரா, அப்புறம் வேறு எங்கே இருக்குது பாரு ஜெஸ்டி, இதுவா இது முத்தல்தி ஜெஸ்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிறகவரை கட் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், சிறகவரை வந்து நிறையவே இருக்குங்க. வாங்க உள்ள வாங்க, இங்கே மேலே இங்கே இங்கே பார்த்தனே வர வர வர. இது நம்ம பிஞ்சாவே சாப்பிடலாங்க. அப்படியே இங்கே பாருங்க, வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும். ம், ஓகே வாங்க. இப்போ அடுத்ததாக கட் பண்ண போகிறது பாவக்காங்க. இது பாவக்காய், ஒரு பழம் இருக்குது, இவர் அடுத்த பழத்துக்கு ரெடியாக வருவாரு. இதில் விதைகள் இருக்குது, இந்த விதையை நம்ம பாவக்காய் எடுத்துக்கலாம். நம்ம தட்டி தான் மித்திரண்ணே, ம், உள்ளே இருக்கிற பழத்தை சாப்பிடலாம் ஜெஸ்டி. தபர் நல்ல இனிப்பாக இருக்கும், தெரியுதா? என்னென்னா உள்ளே பார்த்துக்கணும், புழு குழு எதுவும் இல்லை அப்படின்னா. ஆமாம் ஜெஸ்டி, புழுலாம் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இதை சாப்பிட்லாம் தாராளமாக. இந்தா இந்த பழத்தை சாப்பிட்டு நீ சொல்லி, அவ்வளோ டேஸ்ட் எப்படி இல்லை ஜெஸ்டி, நான் சாப்பிட்ற மாதிரி. மாமா சாப்பிட்டு அந்த விதையை கொடு, இனிப்பாக்கும். ம், ம், இப்போ இதுதான் தரமான விதை. வர வர, இங்கே ஒரு பாவக்காய் இருக்கும். வேற எங்கே ஜெஸ்டி பாவக்காய் இருக்கு? இதா அது பழம் ஜெஸ்டி, இன்னும் பழுக்கட்டும். அந்த தோபர் இந்தோ தலைக்கு மேலே ஒன்று கிடக்குதுப்பா, என் தலைக்கு மேலே. இந்தாப்பா பாவக்காய் அதில் கொட்டிட்டுப்பா, என் தலைக்கு மேலே கிடக்கு பாரு. இதில் விதை மூணே மூணு விதை வந்துக்குதா, நான் விதை எடுத்துக்கிறேன். அதில் வீடா
பழத்தை மட்டும் சரி ஓகே அப்படியே போட்டு போட்டு கொட்டு கொட்டு எல்லாத்தையும் கொட்டு. அடுத்தது வந்து கஸ்தூரி வெண்டையை கட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா அது கஸ்தூரி வெண்டையை வந்து விதைக்கு தேவைப்படுது. அதனால் கொத்து கொத்தாக பாருங்கள், இதில் ஒரு கொத்து, இந்த பாருங்கள் இங்கே காய், எல்லா இடத்துலையுமே காய் கொத்து கொத்தாக இருக்குது. அதனால் விதைக்கு விட்டுடலாம். அது இது நிறைய பேர் விதைகள் கட்டிருக்காங்க. இந்த பக்கம் அவரைக்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் கட் பண்ணிக்கலாம். கோழி அவரை அதாவது காராமணி, காராமணி கட் பண்ணிடலாமா? ஏ செம்மையாக இருக்கும்டி இது, இது உண்மையிலேயே அப்படியே சாப்பிட்லாம். நீ ஜஸ்ட்டு பொரியலுக்குலாம் அப்படியே யூஸ் பண்ணலாம். அது பேரு எவ்வளோ லென்த்துக்கு வருது பேர், இது பேசினா பேசினே இருப்பான். அப்படியே சாப்பிடு, அப்படியே சாப்பிட்றி. இந்த கழுவுலாம் தேவை, அப்படியே சாப்பிடுங்க. கொத்து பிரிக்குங்கால காஞ்சி போனது எது எதுன்னு பார்த்துட்டு இது எல்லாமே விதைக்கு தான் ரெடி ஆகிடுச்சு. விதை எடுத்துடலாம். வாங்கிப்பாங்க அவங்க, முடி ஒட்டிக்க போதும். அதில் வேற எங்க காஞ்சி இருக்கா ஜெஸ்ட்டு? நிறைய இருந்துச்சு. இதா வாங்கிட்டு தான் இருக்கு, மூஞ்சிக்கு முன்னாடி தொங்கிட்டு இருக்கு. வர வர பாரு, இந்த தட்டில் அப்படியே ஓரமாக வச்சிருந்து மித்திரன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் இருக்கும், இதை கட் பண்ணிடலாம். இது ஏன் சிவப்பு மிளகான்னு கேட்காத, பழுத்துச்சுன்னா சிகப்பாயிடும். எப்படி நீ கேட்கறதுக்கு முன்னாடி கேட்டனா? மித்தன் தள்ளிப்போம்மா, நான் கட் பண்ணிட்டு கொடுக்குறேன். இதில் விதை எடுக்கணும், நிறைய பேர் விதை கேட்டிருக்காங்க. அங்கேயும் கொஞ்சம் ஜிமிக்கி இருக்கும், ஜிமிக்கி ஜிமிக்கி. நான் அந்த பக்கமாக போகிறேன், அங்கே போயிட்டு சிகப்பு காராமணி இருக்குது, அங்கே போ, நான் அந்த பக்கம் போகிறேன். நீ வரத அவ்வளோ, நீ அங்கே இல்லை. எவ்வளோ காரமணி பாருங்க. இந்த மித்திரன் தட்டில் வாங்கி கீழே கொட்டிட்டு போறேன். ம், எடுத்துன்னு போ ஜெஸ்டி. இங்கே அதை மட்டும் காட்டு அப்படியே. ஏ இங்கே பாருங்க, இங்கே கத்திரிக்காய் இருக்குங்க. இந்த இது இல்லையா, இதை பாருங்க. இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு செடி இருந்தது, குரூம் பண்ணி விட்டுருந்தேன். அதில் காய்கள் வச்சுருக்கு பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ காய். இந்தடா எடுத்துமா, அதில் போடுறா போடா. கீரை கட் பண்ணிக்கலாமா? சிலோன் பசலை, ஏன்னா பசலை கீரை நிறையவே வந்துருச்சு, அது நம்ம கட் பண்ணால் தான் அது மறுபடியும் வந்துட்டு இருக்கோம். பசலை கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் சொறி விட்டாலே போதுங்க, உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கீரைகளை கிடைக்கும். இப்போ இந்த கிளையோடு கட் பண்ணிட்டேன்னா ஜெஸ்டி, இங்கே பாரு. இப்போ இதில் எதனா ஒன்றுத்தில் சொறி வச்சா போதும். இதோ இந்த மாதிரி நம்ம எதனா ஒன்று எடுத்துகிட்டு, இப்போ இங்கே முருங்கை கிளை வச்சுருக்கேன், இதில் இப்படி இப்படி சொறி வச்சுட்டு அப்படி மண்ணை அனுப்பிச்சிட்டா போதுங்க. இப்போ இதுலேருந்து நிறைய நம்மளுக்கு கீரைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்தரா இப்போ அந்த சிலோன் பசலை, அதை குத்து பசலையை சமைச்சிட்ட உடனே மறுநாள் என்ன பண்ணுவேன், மேலே வந்துட்டு நம்ம காணாம்பாழை, இந்த காணாம்பாழையை எடுத்துகிட்டு போய் பொரியல் பண்ணி சாப்பிடுவேன். எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது மாடி தோட்டத்தில், எல்லாமே மூலிகை தான். இப்போ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் செக்ஷன், பூக்கள் கட் பண்ணலாமா? பூக்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண வேண்டிய பூ இருந்தாங்க செம்பருத்தியிலே, இது அடுக்கு செம்பருத்தி, சரிங்களா? அடுக்கு செம்பருத்தி, அது பஞ்சாக போக்குற செம்பருத்தி. எங்கள் அம்மாவோட வேலை தான் அது, காலையில் வந்தவொடனே கிள்ளிட்டு போடுவாங்க அதை. ஓகே அடுத்தது நம்ம, ஓகே அடுத்தது இருந்தாங்க வாடா மித்திரனே, நீல காக்கானம், நீல காக்கானம் பூ, அதாவது சங்குப்பூ. புடி மித்திரன் புடிமா, ம், சங்குப்பூ கட் பண்ணலாம். இதுதான் கொடுத்தேன் ஜஸ்ட்டு, இது நீ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம், இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்டா. சாப்பிடு அப்படியே சாப்பிடு. இப்போ நீ சொல்லுவ பாரு, இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஆமாம் நல்லாயிருக்கு, அப்படியே போட்டு சாப்பிடு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இயற்கை முறையில் விளைஞ்சதை கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ண போகிறது, கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வகையான காசி தும்பை இருக்குது, பால்சம். இந்த பால்சம் கட் பண்ணலாம். இப்போ சாமிக்கு அப்படியே எடுத்து போய் உதிரியாக பூமாலை அபிஷேகம் பண்ணலாங்க. இது நான் கட் பண்ணுறது வந்து மெரூன் கலரு. எதுக்கு அதுக்கா? இந்த மித்திரன் தட்டு காட்டுமா, மெரூன் கலர் கொஞ்சம் இரு, ரெட் கலர் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். ரெட் கலர் சொல்லவே தேவையில்லை, இங்கே பாருங்க அப்படியே ஒரு ரோஜா கொத்து மாதிரி கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா இருக்குங்க. ராஜா பகவத் மாதிரி இருண்ணா.
ஏகப்பட்ட கலர் இருக்கு தெரியுமா இந்த பால்சம்ல, எனக்கே இப்பதான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, தெரிஞ்சுங்களா, கீரை பூ கத்திரிக்காய் எப்படியும் ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும். அவரை பாவக்காய், மிளகாய், இங்கே சிறகா வரை, காராமணி, தம்பட்டையா வரை, கொத்துப்பீர்க்கங்காய் விதை அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அறுவடை கிடச்சிருக்குங்க. உங்களாலேயும் முடியும் மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி அறுவடை எடுக்கிறதுக்கு. அதுக்கு என் சேனல் ஒரு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும். எங்கள் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே போல் வீடியோ பார்க்கணும் அப்படின்ட்டுனா மாடியிலே விவசாயம் பண்ணலாம், நம்மளால் முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.